அன்னைக்கு ஒரு நாள் சென்னையில் பயங்கரமாக வேர்க்குதுன்னு சொல்லிட்டு எஸ்சிடிசி பஸ் புக் பண்ணி ஊட்டி வரைக்கும் நான் போயிருந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறமா லக்கேஜ்லாம் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் ஏறினேன். ஊட்டிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிராவல், பஸ் டிக்கெட்டு வெறும் 13 ரூபா தான். நான் ஏன் இந்த பஸ் ஏறினேன்னா, நான் வந்து காத்தாடி மட்டம் அப்படிங்கிற இடத்துல தான், குளோபல் வில்லேஜ் ஊட்டி அப்படிங்கிற ரெசார்ட்டில் தான் நான் தங்குறதா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் போனோன்னா பக்க வேலத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நேராக போயிட்டு ஐடி ப்ரூஃப் உள்ளே கொடுத்துட்டு ரிசப்ஷனில் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிட்டு ரிசப்ஷன்லேருந்து வெளியில் வந்தா ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அங்க போயிட்டு அழகா கொண்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து அந்த ஈவினிங் டைம் எல்லாம் வந்து கையில காஃபியோ டீயோ எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க குடிச்சுக்கிட்டு இயற்கை ரசிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து. சரி, என்னோட ரூம் சவியை கொடுங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒதுக்கி இருந்தேன். அந்த ரூமுக்கு போயாச்சு. ரூமோட பேரு வேட்டிக்கன் குளோரியா அப்படிங்கிற இடம். இது வந்து ஒரு எல்லா டைப்ல தனி வீடு, கீழே இடம் இருக்கும், மேல மொட்டை மாடியிலும் ஒரு ரூம் கூட எல்லா இடமும் கொடுத்துருப்பாங்க. நான் போனோன்னு அங்க பாருங்க, இந்த பாருங்க, இதுதான் டைனிங் டேபிள். இதுல உட்காந்து நீங்க லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா நம்மளுக்கு கண்ணு சொக்கும் இல்லையா, அப்ப சேரெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு பக்கத்துல பெட்ரூம், அதுல ஜம்ப் பண்ணி நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் சும்மா சூப்பரா வரும். ஊட்டி கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பெட்ல டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கொக்கு பூலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த ரூம்ல இந்த மாதிரி கொக்கு டிசைன் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. நம்ம தங்கின இந்த வில்லால டிவி எல்லாம் இருந்துச்சு. டிவி எல்லாம் வேணும்னா நீங்க டைம் பாஸ் பண்ணாலும் போட்டு படிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ரெஸ்டாரண்டோட மெனு கார்டு வேற டேபிளே வச்சிருந்தாங்க. நம்ம இதுல மெனுவை பார்த்து நல்லா சூஸ் பண்ணிட்டு நல்லா காரமா தான் நான் சூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல வந்து டெலிபோன் வச்சிருக்காங்க, அதை எடுத்து கால் பண்ணி ஹலோ ரூம் சர்வீஸா எனக்கு வந்து இந்த டிஷ் எடுத்து வந்து கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களே டைரக்டா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. என்னோட ரூம்ல ஒரு விண்டோல சாமியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். அப்படியே ஸ்கிரீனை திறந்து விட்டு அந்த ஜன்னலை ஓபன் பண்ணா ஜில்லு காத்து மூஞ்சில பளிர்னு அடிக்குது. கீழ் ரூம்லயே வந்து வியூ இப்படி இருக்கு. நம்ம மேல போயிட்டு மொட்டை மாடியில வியூ எப்படி இருக்குன்னு பாப்போமா. வாங்க, இது வந்து ஒரு வில்லா டைப் வீடு அப்படிங்கிறதுனால நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பாதி ஃபேமிலி மேலயும் பாதி ஃபேமிலி கீழே தங்கிக்கலாம். ஒரே காம்பவுண்ட்லயே முடிஞ்சிடும், எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கும். மேல இருந்து பாருங்களேன் வியூ, மேலயும் அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு. இங்க பாருங்க வியூ, மவுண்டன் கியூட்டன் எல்லாம் பக்காவா தெரியும். இந்த ரூம் எப்படி இருக்கு உள்ள போய் பார்த்தா இதுவும் சூப்பரா இருக்குங்க. இதுலயே வந்து ஹார்ட் டீன் கொக்கு டிசைன் எல்லாம் விட்டுருந்தாங்க. எனக்கு கீழே இருக்கிற ரூமை விட மேல ரூம் பக்கத்துல மொட்டை மாடி இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த முனையில நின்று கொஞ்ச நேரம் இந்த ஊட்டியோட அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல கண்ணை கட்டிடுச்சு, படுத்து தூங்கியாச்சு. யாரோ தொப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல பூ வேற வச்சிருக்காங்க போல. சென்னையில வெயில் வாட்டி வதச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஊட்டியில வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற சுகமே தனி. கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கு அப்புறமா எந்திரிச்சு மூஞ்ச கழுவுனேன். நான் பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்க நினப்புல எடுத்து பச்சக்கு பச்சைன்னு அடிச்சு கழுவிட்டோம் போல. தண்ணிய ஜில்லு தண்ணி ஐஸ் மாதிரி வந்துருச்சு. மூஞ்ச கழுவிட்டு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நடந்து போனேன். ஏன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்கான். ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு இருக்கிற அந்த வழி, அதாவது பாத்தியே வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இவங்களோட அந்த ரெஸ்டாரண்ட்டையுமே வந்து ஒரு செட்டிநாடு செட்டப்ல போட்டிருந்தாங்க. போயிட்டு ப்ரோ இன்னைக்கு என்ன டிஷ் எனக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, முதல்ல ஹாட் வாட்டர் குடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளாஸ்ல சூட சூட தண்ணி ஊத்தி கொடுத்தாங்க. ஊட்டி கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி குடிச்சா கூட சூப்பரா இருக்குங்க. நான் போறப்ப குளிர் அந்த அளவுக்கு கூட இல்லையா, இது வந்து ஒரு நார்மல் குளிர் தானா. அப்ப பீக் டைம்ல எல்லாம் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க சுட சுட ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. ப்ரோ இது என்னன்னு கேட்டா, இதுதான் ஸ்பெஷல் தலசேரி சிக்கன் பிரியாணி ப்ரோ, உங்களுக்காகவே செஞ்சிருக்கோம் அப்படின்னாங்க. நார்மலா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல எப்படியாச்சும் ரூம் கூட நம்ம எடுத்துலாம் தங்குறதுக்கு, ஆனா நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடத்துல தங்குறதுலாம் வந்து ஒரு வரம். அந்த மாதிரிதான் நான் தங்கின இடத்துல எனக்கு சுட சுட சமைச்சு போட்டாங்க தலசேரி பிரியாணி. சூப்பரா இருந்துச்சு. இந்த சூட்டுக்கு தொட்டுக்கையா அப்பளம் வேற வச்சிருந்தாங்க. எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். யார் யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த மாதிரி பிரியாணிக்கு அப்பளத்தை தொட்டு சாப்பிடுங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா 10 நிமிஷத்துல பக்காவா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டது ஜெரிமானம் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு. அந்த சந்தில் அப்படியே வாக்கிங் போனா அங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் பசங்களாம் ஃபுட்பால் விளாண்டுருந்தாங்க. ஏய் குர்ரா, அண்ணன் ரொனால்டோ மாதிரி பாசிங்லாம் போனோம்டா அப்படின்னா, நான் அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியல அப்படின்னா கடைசியில் பாலியும் பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. சரி சரி, ஒரே வாட்டி கூட ஒரு பாசிங் மட்டும் அடிச்சுட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பாலை வாங்கி ஒரு பாசிங் அடிச்சுட்டு பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டூ வீலரை உஷார் பண்ணிட்டேன். ஆக்டிவா தான் கிடைச்சிச்சு. இந்த ஆக்டிவா எடுத்து தான் ஃபுல் மலையை நான் இன்னைக்கு சுத்த போறேன். அதே மாதிரி ஆக்டிவா எடுத்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்தாங்க. பைக்ல ஊட்டியை சுத்தி பாக்குற சுகமும் சூப்பரா தான் இருக்கு போல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பைக்ல இந்த மலைக்கு மேல சுத்திட்டு இருக்கேன். அப்படி பைக் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு விஷயம் என் கண்ணுல மாட்டுச்சு. என்ன தெரியுமா, கேரட் ஃபார்ம். அந்த வேலிக்குள்ள பக்காவா நுழைஞ்சு போயாச்சு. கேரட் தாங்க, மலைக்கு அடியில ஃபுல்லா கேரட்டை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷான கேரட்டை பூமியில இருந்து பிச்சு நான் ரூம் வரைக்கும் எடுத்துட்டு போயிருந்தேன். இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல வரும்.